அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, ஆலமெல்லாம் அழகாய் படைத்தோனே, அண்ணல் நபியை தந்தோனே, அருள் மழை பொழிவாய் ரஹ்மானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பின் நிகழ்ச்சியான சஹர் நிகழ்ச்சியை நிச்சயமாக நிறைய பேர்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தொலைபேசி மூலமாக நேரில் பார்க்கும் பொழுது உங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எல்லாம் வல்ல இறைவன் போதுமானவன், அவன் பொருட்டாலே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்து கொடுக்க முடிந்தது. உங்களுடைய நன்றிகளும் உங்களுடைய பாராட்டுகளும் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒருவனுக்கு மட்டுமே சேரும். இன்று ஆறாம் நாள், நோன்பு ஆரம்பித்ததே தெரியவில்லை. 5 நாட்கள் முடிந்து 6வது நாளில் இருக்கிறோம். ஒரு பக்கம் நோன்பை நிறைவேற்றக்கூடிய சந்தோஷம் இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்களில் நோன்பு முடிந்துவிடுமே என்ற வருத்தம் கூட இருக்கிறது. எங்களின் சிறு முயற்சியாக இந்த நோன்பின் சிறப்புகளை இந்த சஹர் நேரம் நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 11 அத்தியாயங்களாக கொடுத்து கொண்டிருக்கிறோம். உங்கள் நன்றிகளும் பாராட்டுகளும் அல்லாஹ் தாலா ஒருவனுக்கே உரித்தானது. ஆறாம் நாள் நிகழ்ச்சியாக இந்த சஹர் நேரம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் முதலாக உங்கள் எல்லோருக்குமே தெரியும், அழகான குரலில் அருமையான வரிகளில் அல்லாவை துதிவாடுவதும் அவனை வழிபடுவதும் மிகவும் சிறப்பான ஒன்று. இந்த சக நேரத்தில் நாத்தே ஷரீஃப் பாருங்கள். نہیں مال و زر تو کیا ہے میں غریب ہوں یہی نا نہیں مال و زر تو کیا ہے میں غریب ہوں یہی نا میرے عشق مجھ کو لے چل میرے عشق مجھ کو لے چل تو ہی جانب مدینہ مدینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ کہ دوا وہیں ملے گی کہ دوا وہیں ملے گی مجھے لے چلو مدینہ مدینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ دیدار مصطفیٰ کو آنکھیں ترس رہی ہے دیدار مصطفیٰ کو آنکھیں ترس رہی ہے دشوار ہو گیا ہے دشوار ہو گیا ہے مدینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ کہ دوا وہیں ملے گی کہ دوا وہیں ملے گی ہاں مجھے لے چلو مدینہ مدینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ تصویر مصطفیٰ جو نظر آ رہی ہے دل میں تصویر مصطفیٰ جو نظر آ رہی ہے دل میں میں سوچتا ہوں دل میں میں سوچتا ہوں دل میں میرا دل ہے یا مدینہ مدینہ میرا دل تڑپ رہا ہے میرا جل رہا ہے سینہ کہ دوا وہیں ملے
دوا وہیں ملے گی مجھے، لے چلو مدینہ مدینہ، میرا دل تڑپ رہا ہے، میرا جل رہا ہے سینہ، مجھے گردشوں نہ چھیڑو، میرا ہے کوئی جہاں میں، مجھے گردشوں نہ چھیڑو، میرا ہے کوئی جہاں میں، میں ابھی پکار لوں گا، میں ابھی پکار لوں گا، نہیں دور ہے مدینہ مدینہ، میرا دل تڑپ رہا ہے، میرا جل رہا ہے سینہ، کہ دوا وہیں ملے گی، کہ دوا وہیں ملے گی، مجھے لے چلو مدینہ مدینہ، میرا دل تڑپ رہا ہے، میرا جل رہا ہے سینہ، ஷெரீஃப் நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. அந்த அழகான குரலில் அருமையான வரிகள் நம்மை மெய்சிலிருக்க வைத்திருக்கும். அதுவும் அமைதியான இறைவனை வழிபட்டு நோன்பை நோற்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு அழகான நாத்தே ஷெரீஃப் நம் மகிழ்ச்சியை மேலும் உச்சத்திற்கு கொண்டு செல்லும். இந்த சமயத்தில் ஒரு அழகான இசை, நிறைய அர்த்தம் பொரிந்த அழகான வார்த்தைகள், அழகான குரலை கொண்டு அருமையான வரிகள் கொண்ட ஒரு அழகான பாடல், இஸ்லாமிய தேனிசை தென்றல். இன்று என்ன பாடல் கேளுங்க. ஞானத்தின் திறவுகோல் நாயகம் அல்லவா, நபி நாயகம் அல்லவா, கானத்தில் நானதை கொஞ்சம் இங்கு சொல்லவா. அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லா, ஆளுகின்ற வல்லா, ஆற்றல் மிகும் அல்லாஹ், போற்றுகின்றேன் அல்லாஹ், ஆற்றல் மிகும் அல்லாஹ், உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்ஹம்துலில்லா, ஆளுகின்ற வல்லா, ஆற்றல் மிகும் அல்லாஹ், போற்றுகின்றேன் அல்லாஹ், ஆற்றல் மிகும் அல்லாஹ், போற்றுகின்றேன் அல்லாஹ். மறையோனே ஓ, ஆற்றல் மிகும் அல்லா, போற்றுகின்றேன் அல்லா, ஆற்றல் மிகும் அல்லா, உன்னை போற்றுகின்றேன் அல்லா. மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே,
நிறைந்தோனே, எழில் சீரந்தோனே, துன்பமே மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே, அன்பு இறையோனே, ரஹ்மானே, மறையோனே, ஓ ஆற்றல் மிகும் அல்லா போற்றுகின்றேன் அல்லா, ஆற்றல் மிகும் அல்லா உன்னை போற்றுகின்றேன் அல்லா, அல்லாஹூ அல்லா, அல்லாஹூ அல்லா, அல்ஹம்துலில்லா ஆழுகின்ற வல்லா, ஆற்றல் மிகும் அல்லா முறையில் உங்களுக்காகவே இஸ்லாமிய தேனிசை தின்ற நிகழ்ச்சியில் அழகான பாடல் ஒன்று வந்தது. நிச்சயமாக குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரும் கேட்டு ரசித்திருப்பார்கள். அடுத்தது இஸ்லாம் ஒரு வார்த்தையாக இருந்தாலும் பல வார்த்தைகள் பல வரலாறுகள் கொண்ட ஒரு அருமையான தொகுப்பு. இஸ்லாத்தில் ஒரு சில விஷயங்கள் நாம் தெரிந்திருந்தாலும் தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் பல இருக்கின்றன. இன்னும் தெரிந்து கொள்ளாத நிறைய விஷயங்களை பற்றி உங்களுக்கு தெல்ல தெளிவாக மேலும் விளக்கமாக அருமையாக சிறுவர்கள் முதல் பெண்டிர்கள் வரை அத்தனை பேர்களுக்கும் எளிதாக புரியும் வரையில் இறையருள் பயான், இறையருள் பயான் நிகழ்ச்சியில் இன்று என்ன கருத்துக்களை சொல்ல வருகிறார் என்று பார்ப்போமா? பாருங்கள். அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா அதற்கு என்ன செய்யறான், நன்மையை ஒரு நன்மையை கொடுக்கிறான், அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தால் பத்து நன்மையை கொடுக்குறான். அப்ப நாம என்ன செய்ய, நமக்கு முடியலையே முடியலையே என்று சொல்லி சோம்பல் பண்ணா முடியாமலேயே போயிடும். அதனால என்ன செய்யறது, நம்ம சுறுசுறுப்பா நம்ம செய்துதான் ஆகணும், நின்றுதான் வணங்கணும், அல்லது உட்கார முடியாதவங்க உட்கார்ந்துதான் வணங்க வேண்டும், விவாதத்தை செய்ய வேண்டும் என்று ஒரே ஊக்கமாக இருக்கும் போது அல்லாஹ் வதஆலா அதற்குரிய வழியை வாய்ப்பை என்ன செய்ய நான் கொடுக்குறேன். அவன் நல்லதை நடந்தாலும் என்ன செய்து ஒரு சவாபு கிடைக்கிறது, அதை செயல் ரூபத்தில் கொண்டு வந்தால் பத்து நன்மை என்ன செய்து கிடைக்கிறது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய வணக்கங்கள் எல்லாம் நாம் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் என்று ஒரு நல்ல நியத்து வைக்கும் போது நமக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அதற்குரிய சக்தியையும் அவன் தரக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹு வலா குவ்வத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், நமக்கு எந்த சக்தியோ அல்லது எதை நன்மையான காரியத்தை செய்வதற்கோ அவனுடைய உதவி இல்லாமல் ஒன்றுமே ஆகிறது இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். அதை நாம் என்ன செய்ய விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில்
நாம் நல்லதே நினைப்போம். அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நல்லதை செய்வதற்குரிய வாய்ப்பை வசதியை நமக்கு தருவார். அதுவும் இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது, ஒரு புண்ணியமான ஒரு மாதம். இதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபா மாதத்துடைய கடைசி தினத்தில் என்ன சொன்னார்கள், உங்களுக்கு ஒரு புண்ணியமான முபாரக்கான மாதம் வரும்போது அதனை நீங்கள் என்ன செய்யணும், நல்ல வணக்கங்களை என்ன செய்ய வேண்டும் என்று ஆசை வார்த்தையை ஊட்டியிருக்கிறார்கள். அதிலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த நம்ம தராவியத்துடைய பலன் இது வந்து நமக்கு சொன்னத்துக்கு ஒத்ததாக வைக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த வஹாபிகள்லாம் வந்து அது எட்டுறதாது தான் சொல்லி என்ன செய்ய நமக்கு குழப்புறாங்க. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 32 செய்த பெரிய ரஹமத்து என்ன என்று சொன்னார். ரமலான் மாதத்துல ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத்து தொழுதார்கள், தனியாக தொழுதார்கள். அவள் இதை பார்த்துருந்த சஹாபாக்கள் அடுத்த நாள் வரும்போது என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொஞ்சம் சஹாபாக்கள் சேர்ந்தாங்க, ஜமாதாக தொழ ஆரம்பித்தாங்க. இன்னும் என்ன செய்யறாங்க, ராத்திரி தொழுதோன்னு சொன்ன உடனே இன்னும் கூட்டம் கூடிச்சு. இப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய வரையில்லை, இந்த தொழுகையிலே என்ன செய்யல வரையில்லை. இப்போ அடுத்த நாள் என்ன செய்ய நாயமே நீங்கள் வரையில்லைன்னு போது என்ன செய்யறாங்க, உங்களுடைய ஆர்வத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு ஃபரதாக ஆக்கி போடுவானோ என்று நாம் இருக்கோம். அஞ்சு நேரம் தொழுகிறேன், ரெண்டு லட்சத்தில் ஓடுது வருதாகி இனி அந்த தராவியத்துல எல்லாரும் என்ன செய்து 20 ரக்கா தொழுதான் ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க. பெரிய கஷ்டம், பெரிய பாபலாக இருந்தோம், ரமலாபாத்தில் பெரிய பாவாளிகள் ஆயிரும். அப்போ ஆயிரம் செல்லதாரி செலவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க, நம்முடைய ரகவச்சன அடிப்படைகளை நமக்கு செஞ்ச உபகாரத்தில் என்னன்னு சொன்னால், நீங்கள் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இது ஃபரதாக ஆக்கப்பட்டிருவோ, அல்லாஹால ஃபரதாக்கி விடுவானோ என்று உம்மத்துமார்கள் மீது இறக்கப்பட்டு தான் நான் வரவில்லை என்று சொல்லுவேன். ரசூலுல்லாஹுடைய காலத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, 20 ரக்காத்து 90 ரக்காத்து நம்முடைய இமாம்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்கிறார்கள். ஆனால் ஜமாத்தாக என்ன செய்தது, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் தான் செய்யப்பட்டது. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு காலத்தில் இப்படி தனித்தனியாகத்தான் செஞ்சாங்க, தொழுதாங்க. பள்ளிவாசலில் வந்து மசூதி நபவியில் வந்து எல்லாரும் தனித்தனியாக பெரிய பெரிய ஹாஃபிஸாக்கெல்லாம் இருந்தாங்க, தனித்தனியாக தொழுதாங்க. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இல்லையே தனித்தனியாக தொழுகணும், ஜமாத்தாக ஒரு ஆளை என்ன செய்ய வைக்க வேண்டியது, ஒரு ஆளை இமாம் ஹாஃபிஸாக ஒரு ஆளை வச்சு அதற்கு பின்னால் என்ன செஞ்ய வேண்டியது, நாம என்ன செய்யலாம், ஜமாத்தா தொழுகுவோம் என்று சொல்லி போட்டு ஏனமல் பிதுவத்து பிதுவத்தில் இது நல்ல ஒரு நூதனமான விஷயம்னு சொன்னாங்க. சொன்ன காலத்தில் ஜமாத்தா நடக்க இல்லை, சொல்லா தொழுதிருக்கிறாங்கன்னா கொஞ்சம் பேர்களோடு தொழுதிருக்கிறாங்க. ஆனால் இவை ஜமாத்தாக வச்சு போட்டு என்ன சொல்கிறாங்க, நாம் இப்போ பிதுவத்தில் சொல்லுடைய காலத்தில் இல்லாத ஒரு நூதனமான இந்த ஜமாத்தை நாம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னால் அது நல்ல பிதுவத்து என்று என்ன செய்திருக்காங்க, ஒவ்வொரு விலகத்தா பிரதியா புத்தாரான்னு கூட சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் அதை வச்சு தான் நமக்கு என்ன செய்ய நம்முடைய இமாம்கள் தராவி தொழுக எத்தனை தான், 20 ரக்காத்து தான், அதில் ஜமாத்தாக தொழுகிறது சுன்னத்து மக்கதா என்று சொல்லியிருக்கிறார். ரமதான் ஆணித்தரமான கருத்துகள், அழகான எடுத்துக்காட்டுகள், நம்மை எல்லாமே புரிந்து கொள்ளக்கூடிய வைக்கக்கூடிய வகையில் அருமையான சொற்றொடர், கம்பீரமான குரலில் அழகான பயானை முடித்து சென்றார் இறை அருள் பயான் நிகழ்ச்சியில். அடுத்ததாக சுவை மிகுந்ததுதான் இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உரித்தானது. சஹர் நேரம், இஃப்தியார் நேரம், அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய நேரமாக இருந்தாலும் அறுசுவையுடன் உணவு என்பது காலம் காலமாக மரபாக பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம் இஸ்லாத்தில். இஸ்லாத்தில் ஒவ்வொரு உணவு வகைகளுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது. ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விதமான உணவுகள், அது மட்டும் இல்லாமல் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இன்றி எல்லோரும் ஒரே வரிசையில் அமர்ந்து உணவு உண்பது மிகவும் பிடித்தமான ஒன்று அல்லாஹ்வுக்கு மட்டுமல்லாமல் அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும். அந்த வகையில் சுவை தரும் இஸ்லாமிய விருந்து இன்று என்ன சமைக்க சொல்லித் தருகிறார் என்று பார்ப்போமா. ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட், தேவையான அளவுக்கு வெங்காயம் 5, பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துங்க, பட்டர் 2 மேஜை கரண்டி, கொத்துக்கறி 1/2 கிலோ, பச்சைப்பட்டாணி விரும்பினா அதை காய்கறி உங்களுக்கு பிடிச்ச காய்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 மேஜை கரண்டி,
மிளகுத்தூள் ஒரு மேஜை கரண்டி, தனி மிளகாய்த்தூள் ஒரு மேஜை கரண்டி, காரம் தேவைக்கு நீங்கள் கூட்டெல்லாம் குறைக்கலாம். தனியாத்தூள் ஒரு மேஜை கரண்டி, சீரகத்தூள் அரை மேஜை கரண்டி, சில்லி சிக்கன் மசாலா பவுடர், அதாவது உங்களுக்கு பிடிச்சமான ஏதாவது மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா தூள் அரை தேக்கரண்டி, கொத்தமல்லி இலை தேவைக்கு முட்டை ஒன்று, உப்பு தேவையான அளவு. இப்போ முர்த்தபாக்கு உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். முர்த்தபாக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு ஸ்டஃபிங் பண்ணுறதா இருந்தாலும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் அது நல்லாயிருக்கும். இப்போ வந்து பேனில் வந்து பேன் காஞ்சிருச்சு, அதில் தேவையான அளவுக்கு பட்டர் போட்டிருக்கேன். எண்ணெய் பட்டர் அல்லது எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் வந்து கொஞ்சம் டேர்ன் ஆனால் போதும், ஆனால் ரொம்ப ப்ரௌன் ஆக விடாதீங்க. ஓரளவு கலர் சேஞ்ச் ஆனவுடனேயும் இஞ்சி பூண்டு விழுதும் பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள், மசாலாத்தூள், பொடி வகைகள்லாம் கொடுத்துருக்கோம்ல அந்த மசாலாத்தூள்லாம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதில் கீமாவை ஆட் பண்ண போகிறோம். கீமாவோட நீங்கள் பச்சை பட்டாணியோ அல்லது விரும்பின காய்கறிகளும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை வதக்குங்க. கறி போட்டதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுடுங்க. பரட்டி விட்டு மூடி போட்டு சிம்மிலேயே நல்லா வேக வச்சுருங்க. கறி வேகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விடும், அந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு அதை நல்லா வத்த வச்சுருங்க. சிம்மிலேயே இருக்கட்டும், அப்பப்போ பரட்டி விட்டுட்டே இருங்க, இல்லைனா அடி நல்லா பிடிச்சிடும் அது. இப்போ கறியெலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தூவி நல்லா பரட்டி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிடுங்க. இதை கொஞ்சம் ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதில் ஸ்டஃபிங் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி ஷீட்டு, இது வந்து ரெடிமேடாகவே கடையில் கிடைக்குது. ஸோ கடையில் கிடைக்காதவங்க நம்ம வீட்லேயே நார்மலாக மைதா மாவு வச்சு செஞ்சு வச்சுக்கலாம். இப்போது ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்ட்ரி ஷீட்டை வந்து ஃப்ரீசரில் தான் வச்சுருப்போம். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி எடுத்து இதை வெளியில் வச்சால் தான் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஈஸியாக வரும். இப்போ ஒவ்வொரு ஷீட்டாக தனித்தனியாக எடுத்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ஒரு சைட்லேருந்து மெதுவாக எடுத்தீங்கன்னா ஷீட் வந்து கிளியாமல் நீட்டாக வந்துடும். இப்போ அந்த ஷீட்டை ஒரு ஷீட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பவுலில் முட்டையை தனியாக கலந்து வச்சுருங்க. இந்த ஷீட்டில் வந்து நாலு பக்கத்துலேயும் இந்த முட்டையை வந்து தடவி வச்சுட்டு நடுவில் வந்து செஞ்சு வச்சுருக்க அந்த கீமாவை ஸ்டஃபிங்கை உள்ளே வந்து நல்ல பரப்பி வைங்க. அதை குமிச்சு வைக்காதீங்க, பரப்பி வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எவ்வளோ பெருசு உங்களுக்கு முர்த்தபா தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நாலு பக்கத்தையும் அப்படி மடித்து விட்டுடுங்க. மடித்து விட்டுட்டு மேலே ஒட்டுறதுக்காக திரும்பவும் முட்டையை வந்து தடவி அதை ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இப்போ முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. இது போல் உங்களுக்கு தேவையான அளவுக்கு செஞ்சு நம்ம இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கலாம். அதாவது இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நோம்பு நேரத்தில் அது ஈஸியாகவும் இருக்கும். மற்ற நேரங்களில் அதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸாவோ அல்லது நைட்டு டிஃபனுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஃப்ரீஸ் பண்ணுறது எப்படின்னா ஒரு பாக்ஸ்லேயோ அல்லது ஃப்ரீசர் கவரில் கூட இதை போட்டு போட்டு வச்சிடலாம். நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது பாக்ஸில் வந்து ஒரு லேயர் வந்து முர்த்தபாவும் அது ஒட்டாத அளவுக்கு மேலே வந்து ஒரு ஃபாயில் பேப்பரோ அல்லது கிரீஸ் பேப்பரோ ஏதாவது ஒரு பேப்பர் போட்டு அதுக்கு மேலே அடுத்த லேயர் இப்படி அடிக்கடிக்கு வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதை பாக்ஸில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 15 டேஸ்க்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரீசரில் போட்டு வச்சுருக்கிற முர்த்தபாவை எப்படி நம்ம பண்ண போகிறோன்றத பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடனே எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம், ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்து அதை வெளியில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் போகட்டும். போனதுக்கப்புறம் ஒரு முட்டை தேவைன்னா முட்டையில் வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுடுங்க. அதை வந்து டிப் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். அதாவது டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும் அதில், அதனால் கொஞ்சம் வந்து இதில் டிப் பண்ணிட்டு அப்படியே ரெண்டு பக்கமும் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சில பேருக்கு இந்த முட்டையில் முக்கிறது பிடிக்கலன்னா ஜஸ்ட் அதை வந்து அதில் போட்டுட்டு மேலே வந்து கலந்து வச்சுருக்க முட்டையை வந்து ப்ரெஷ் பண்ணால் போதும், அது கூட நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து முர்த்தபா ரெடி ஆகிடுச்சு. ரமலான்
சுவை தரும் இஸ்லாமிய விருந்து, ஒரு புது வகையான உணவு. நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும், இருந்தாலும் இதை செம்மைப்படுத்திக் கொள்ளவும் கொஞ்சம் அழகாக சுவைப்படுத்திக் கொள்ளவும் அழகாக எடுத்துரைத்தார்கள். நோன்பு 30 நாட்கள், முதல் 5 நாட்கள் முடிந்து இப்போது 6வது நாட்களில் இருக்கும். முதல் 10 நாட்கள் அல்லாவின் ரஹமத் பொழியக்கூடிய நேரம். அல்லாவின் ரஹமத் நம்மை எல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான நேரம். அவனுடைய இபாதத், மற்றவர்களுக்கு உதவி செய்தல், நோன்பு நோர்த்தல், தொழுது, அல்லாவிடம் மன்றாடி இறைஞ்சுதல், இப்படி அல்லாவின் பக்கமே நம்முடைய வழியை மாற்றிக்கொள்வோம். दूसरों के सामने तुझे रुस्वा होने नहीं दूंगा, दूसरों के सामने तुझे जो है शर्मसार नहीं करूंगा। बस मेरे बंदे, तू मुझसे माफी चाह ले, मैं माफ कर दूंगा। गुनाह तेरे है, मामला मेरा है, ये तेरा और मेरा मामला है। बंदे, मैं तुझे शर्मसार नहीं करूंगा। मेरे भाई, ऐसा प्यार करने वाला रब है। अरे अभी आप सुने, अल्लाह किसी को लैलतुल कदर नहीं दिया, हमको दिया। ये लैलतुल कदर अल्लाह मुझे कहने दो, नफिल पढ़ने नहीं दिया। ये लैलतुल कदर अल्लाह 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 करने नहीं दिया। ये लैलतुल कदर कुरान पढ़ने नहीं दिया। खुदा की कसम, ये लैलतुल कदर अल्लाह तौबा करने के लिए दिया है दोस्तों, तौबा करने दिया है। आज की रात तौबा की रात है, माफी की रात है, रूठे मौला को मनाने की रात है, गुनाहगारों दोजख से आजादी पाने की रात है। जिब्रील आते हैं तो ये देखने नहीं आते कौन कितने रुकू पढ़ा, कौन कितने पारे पढ़ा, कौन कितने जो है सूरह यासीन पढ़ा, कौन कितने नफिल नमाजा पढ़ा, कौन कितनी ज़कात अदा करा, ये देखने नहीं आते। गुनाहगारों से मुजाफा करने के लिए आते हैं कि गुनाहगार तुझे मुबारक हो, आज तेरी तौबा कबूल हो गई है, आज तेरी तौबा कबूल हो गई है, आज तेरी तौबा कबूल हो गई है। गुनाहगार, तेरा रब आज तुझे माफ कर दिया, ले मैं तुझसे मुसाफा करता हूं। मेरे प्यारे भाई, हजरत मूसा अलैहिस्सलाम फिर गए, अल्लाह उसका पता बता दे मौला, मैं उस गुनाहगार को पकड़ के माफी का चाहने लगाऊंगा। अल्लाह ताला कहते हैं, मूसा मैं पता नहीं बता सकता, आप ऐलान करो बस। फिर उसके बाद मूसा अलैहिस्सलाम जाके कौम से फिर खिताब करें, बोले कि वो गुनाहगार करोड़ नहीं है, हजार नहीं है, 100 भी नहीं है, 10 भी नहीं है, वो एक है। उस एक की वजह से पानी रुका हुआ है, अल्लाहु अकबर। और रब कहता है कि वो तौबा कर ले। पूरी कौम ने पूछा, वो कौन है मूसा बता दो, ताकि हम उसको पकड़ के तौबा करवाएं। तो मूसा अलैहिस्सलाम ने पत्थर पर खड़े होकर खिताब किया, मैंने भी मेरे रब से यही पूछा कि अल्लाह वो गुनहगार कौन है बता दे, ताकि मैं उसका गला और गिरेबा पकड़ के तौबा करवाऊं। तो मेरा रब कहता है कि मैं उस गुनहगार का पता नहीं बताऊंगा, क्योंकि मैं पता बताऊंगा तो वो पूरी उम्मत में शर्मिंदा हो जाएगा, शर्मसार हो जाएगा। और रब कहता है कि मैं उसको शर्मिंदा होने नहीं दूंगा। जैसे ये जुमले वो गुनेगार के कानों में घुसे, गुनेगार जो अभी तक तौबा नहीं किया, वो कहने लगा, हे अल्लाह मैं तो गुनाह कर करके तुझे नाराज करता रहा, और तू इतनी मोहब्बत करता है कि मुझ जैसे बदबख्त के गुनाह अपने पैगंबर मूसा को भी नहीं बताया, मेरा पता पैगंबर मूसा को भी नहीं बताया, इतना प्यार करता है। मौला, अगर तौबा तुझे इतनी पसंद है तो ले, मैं ऐसी तौबा करता हूं कि अब मेरी रूह निकलने तक तेरे दर से सर नहीं उठाऊंगा। खुदा की कसम, वो गुनेगार जा ये ऐलान सुना, वहीं पर जमीन पे गिरा, तौबा करना शुरू किया, अभी माफी भी नहीं चाहा दोस्तों, इधर से बारिश शुरू हो जाती है। अल्लाह कहता है, मूसा उस गुनेगार ने तौबा के लिए मेरे दरबार में हाजिर हो गया है। अल्लाह को इतनी पसंद है मेरे भाई, मेरे भाई हमारे घरों में जो अजाब चल रहा है, जो हमारे घरों
அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்ச்சி, எல்லோருமே இஸ்லாமியனாக பிறந்த எல்லோருமே நிச்சயமாக நம் குழந்தை பருவத்தில் அல்லது வாலிப பருவத்திற்குள் திருக்குறானை ஓதி முடித்திருப்போம். நிறைய பேர்கள் அதன் அர்த்தம் விளங்கி அழகாக ஓதியிருப்பார்கள். குரானில் இல்லாத விஷயங்களே இல்லை. எதை பற்றி விளக்கங்கள் கேட்டாலும் குரானிலிருந்து நாம் மேற்கோள் காட்டி அதற்கான தீர்வை காண முடியும். அடுத்த நிகழ்ச்சி திருக்குரான் காட்டும் வழி. திருக்குறானில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆயத்துகள், அந்த ஆயத்துகளுக்கான விளக்கங்கள் கேளுங்க, உண்மையிலேயே மனதில் பதியக்கூடிய விஷயம். திருக்குறான் காட்டும் வழி பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன கலக்கல் இன்ஸான بسم الله الرحمن الرحيم ولا تشتروا بعهد الله ثمنا قليلا إنما عند الله هو خير لكم إن كنتم تعلمون ما عندكم ينفد وما عند الله باق ما عندكم ينفد وما عند الله باق ولنجزين الذين صبروا أجرهم بأحسن ما كانوا يعملون من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم إنه ليس له سلطان على الذين آمنوا وعلى ربهم يتوكلون إنما سلطانه على الذين يتولونه والذين هم به مشركون وإذا بدلنا آية مكان آية والله أعلم بما ينزل قالوا إنما أنت مفتر بل أكثرهم لا يعلمون قل نزله روح القدس من ربك بالحق ليثبت الذين آمنوا وهدى وبشرى للمسلمين ولقد نعلم أنهم يقولون إنما يعلمه بشر لسان الذي يلحدون إليه أعجمي وهذا لسان عربي مبين إن الذين لا يؤمنون بآيات الله لا يهديهم الله ولهم عذاب أليم إنما يفتري الكذب الذين لا يؤمنون بآيات الله وأولئك هم الكاذبون من كفر بالله من بعد إيمانه إلا من أكره وقلبه مطمئن بالإيمان ولكن من شرح بالكفر صدرا فعليهم غضب من الله ولهم عذاب عظيم ذلك بأنه مستحب الحياة الدنيا على الآخرة وأن الله لا يهدي القوم الكافرين أولئك الذين طبع الله على قلوبهم وسمعهم وأبصارهم وأولئك هم الغافلون
لا جرم أنهم في الآخرة هم الخاسرون لا جرم أنهم في الآخرة هم الخاسرون ثم إن ربك للذين هاجروا من بعد ما فتنوا ثم جاهدوا وصبروا إن ربك من بعدها لغفور رحيم يوم تأتي كل نفس تجادل عن نفسها وتوفى كل نفس ما عملت وهم لا يظلمون رمضان آيات நிச்சயமா நமக்கு தெரிந்த ஆயத்துகள் இன்னும் சொல்ல போனா நம்முடைய மனதில் மலனமான ஞாபகம் இருக்கக்கூடிய ஆயத்துகள் ஆனாலும் அர்த்தங்கள் நாம் புரிந்து வைத்திருப்போம் இன்னும் சில விஷயங்களில் புரிந்து வைப்பதற்காக இந்த அருமையான விளக்கம் திருக்குரான் காட்டும் வழியின் மூலமாக கிடைத்தது ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி சகர் நேரத்தில் அதுவும் முதல் 10 நோன்பு அதாவது 6வது நோன்புல ரஹமத்துகளை புழியக்கூடிய இந்த நேரத்தில் இந்த திருக்குரானை ஓதி அதனுடைய அர்த்தங்களை விளங்கி மனதில் ஏற்றிக்கொள்வது இன்னும் பல ரஹமத்துகளை அறியக்கூடிய விஷயம் அடுத்த நிகழ்ச்சி நிச்சயமாக எல்லோருக்குமே இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி மட்டுமில்லாமல் ஒரு விளக்கம் சந்தேகங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய நிகழ்ச்சி அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நமக்கே புரிய வைக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் பல விஷயங்களை கொடுக்க காத்திருக்கிறோம் பட் நேரம் மிகவும் சிறிதாக இருப்பதால் ஒவ்வொரு விஷயங்களை தெல்ல தெளிவாக ஆணித்தரமாக அதே மாதிரி ஆதாரபூர்வமாக உனக்கு விளக்க வருகிறார்கள் எஸ் வழிகாட்டி நிகழ்ச்சி மூலமாக இந்த வழிகாட்டி நிகழ்ச்சி நிச்சயமாக உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏன் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் நல்ல தெளிவான விளக்கங்கள் யாரிடம் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு அருமையான அனுபவ அறிவை தரும் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லை வாருங்கள் வழிகாட்டி நிகழ்ச்சியை பார்ப்போம் ஹாத்ரியா சிஷ்டியா நக்ஷபந்தியா சுஹரவர்த்தியா இந்த சுஹரவர்த்தியா சில்சிலாவுக்கு இவர் தான் மூலம் இவர் தான் அதை தொடங்கி வைத்தவர் இதற்கு ஆத்தர் சரி இவர் யார் ஏன் இவர் சொல்கிறத ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்டால் இவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லை பச்சானி அவங்க கௌசப்பாக்கு வாழ்ந்த காலம் இந்த அப்பா அம்மா காலம் நேராக கௌசப்பாக்கிட்ட போகிறாங்க குழந்தை பிறக்கலைங்க துவா செய்யுங்கன்றாங்க அல்லாஹ் தாலா உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை கொடுப்பான் நீங்கள் அனுப்புவோம்னு சொன்னாங்க அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாததுக்கு துவா செஞ்சோன்னே இவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அந்த காலத்தில் குழந்தை பிறந்தா என்ன செய்வாங்க தெரியுமா சில்லா ஹோத்தகி சில்லா இருந்த காமால் மாலமிக்கா அவரத்தா கருமே சாலிஜின் நாப்பாக்கி சிறத்தனே உச சில்லா கொளுத்த அப்படி உச பாக் பண்ணாலாகத்தோ புசுர்கான் ஜாக்கோ சாலிஜின் கிசிச மில்லாக்கோ பைடியாத்தனே துன்யாக்கு சாவனை பண்ணா உக்லிக்கா கூட்டானை சொன்னா முசல்கா உக்லிகா அபாதனியானா கருக்கஜாக்கு போயிடுத்தேனே கோன் போயிட்ட வைச ஏன்னா பார்த்தா இஸ்லாத்துல சாமியார்த்தனெல்லாம் இல்லை ரோமானியத்தில் ஆன்மீகம் இல்லை போய் குரான் எடுத்து பாரு அருமையின லைலத்தன் 40 நாட்கள் குதிரை சீனா மலையிலே மூசா நபி அவர்களை எல்லாம் அழைத்தான் அல்லாட்ட போய் கேளு ஏன் அல்ல 40 நாள் அழைச்ச ஏன் 32 நாள் அழைச்சா என்ன ஒரு 22 நாள் 45 டேஸ் அழைச்சிருக்கலாம்ல அப்போ 40 நாள் ஏதாச்சும் வரல் அது ஒரு தனி சப்ஜெக்ட் இப்போது இப்படி குழந்தை இல்லைன்னு நியத்து பண்ணிட்டு போனோம்னா குழந்தை அடுத்த வருஷம் பிறக்கிறது இவங்களுக்கு நேராக கொண்டு வந்து யார் காலடியில் போடுவாங்க யஜமான் மொய்யத்தின் ஆண்டகை வாழ்ந்த காலத்தில் அவங்க காலடியில் போடுறாங்க அதனால தாங்க நம்ம குழந்தை பிறந்தால் 40 சில்லா ஒத்தையே கோன் சதுபி தர்காம ஜாக்கோ தாழ்தாலத்தோ பலா முசிபத் முஷ்கில் தக்லீப் தூரோக்கோ நேக்கி நசீபி அச்சாயி பலாயி உச ஹாசி ரோஜாத்தி அப்போ போட்டுறாங்க போட்டு துவா செஞ்சாங்க அல்ஹம்துலில்லாஹ் ஆனால் தாய் தகப்பன் அவங்க அப்பா அம்மா சாஸ் சசுரை இதற்க சாஸ் சசுரை ஆர்எஸ்க சாஸ் சசுரை நௌஷக சாஸ் சசுரை தோஜினாக்க சேரா உத்தரக்கோ அவங்க கேட்டாங்க என்ன முகம் இறங்கி இருக்குது கேக்கஸ் அவ்வளோ தச்ச காபினி நீ போலோ கோசப்பா சொன்னாங்க சொல்லுங்க ஒன்றும் இல்லை ஆண் குழந்தை பிறக்கும் நீங்கள் பெண் குழந்தையாக பிறந்து வச்சு வயசாக்கா அப்படியா குடுங்கன்னு கையில வாங்கி குழந்தைய
அந்த 40 நாள் பிறந்த குழந்தைய, சில்லா முடிச்சு வந்த குழந்தைய, முஷ்கில் ஆசான் ஆட்டா விழா பத்திய குழந்தைய, அந்த சதுக்கா சுத்தி முடிச்சு வரணும். பெண்கள் உட்கார்ந்து ரிவாயத் அப்பாஸ் சே ஹை ஏ லோகோ, ரிவாயத்னாங்க ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல பதிவு செய்றாங்க. அத யார் சொல்றா? அப்பாஸ் ரஸூலுல்லாஹ் தஆலா சொல்றாங்க. யார் அப்பாஸ்? ரசூலுல்லாஹ்வோட சித்தப்பா சாச்சா. சிச்சா போதே ரிவாயத் அப்பாஸ் சே ஹை ஏ லோகோ கவாரே மே சல்லே அலா ஜூலதே தே வோ சுபிதா சில்லக்கு புலாக்கோ ஜோ கவாரே மே சல்லே சுலாதே घर में जाकर दावत को बोल रहा है ननन के लड़ाया झाप भावन के लड़ाया सास ससुर के लड़ाया समदिन के लड़ाया रहता है। अरे क्या भाई घर में आपको बुला चल के चिल्ला कर को छोड़ बा आप अगर को नाना बुला चल जाता है, नानी बुला चल जाते हैं, चिच्चा बुला को चल जाता है। वो सब मोहब्बत थी, अब वो सब छोड़ डाला। लड़ाई क्योंकि गोल भी चुकाने का सब पंचायत करे चत भी इरखा इलेहा ये सब काई को रखते हैं। रसूल्ला को गवार में दाल को कौन चलाए? फरिश्ते झुला ये किसमें है? ला इलाहा इल्लल्लाह ला इलाहा इल्लल्लाह ஆதியான நாயனுக்கு புகழனைத்து புகழனைத்து மடங்கலாம், நீதியான நபிதமக்கு நித்தமும் சலவாத்துமா, கோதி வைப்பாய் ஃபாத்திமா, லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்கோ ஜூல மதாலோ தமிழ் வாழ்வி ஜூலாவது தமிழ் முஸ்லிம்களும் அதை ஆட்டி கொண்டிருந்தார்கள். அது இரிவாயத்தில் இருக்கு, நான் நாகூர்ல அரபு தமிழ் இருக்கு எடுத்து காட்டுறேன். அதையெல்லாம் செஞ்சிருந்தாங்க. அப்படி கொண்டு வந்து போட்ட மொய்யத்தின் ஆண்டகை அவர்களின் திருப்பாதத்தில் இருந்த இவரு ஷியாபுத்தீன் சரோதியை கொடுத்துட்டு வை வாய்க்கு பச்சாக்கி போல்னா நீ மஞ்ச அப்படின்னு வாங்கி கையில கொடுத்த அடுத்த கிழமை ஒரு மன பச்சாத்தாபம் இருக்கிற எல்லாருக்கும் உணவு ஷியாபுத்தீன் சரோதி ஓ கிதாப்கி அரசு போகலாம் சுவை அப்படி அசலுக்கு ஆயானி சிராக் சில்லா சுச ஆயானி ஏ சிராக் சிராக் ஏ கிதாப் மே சிராக் கே பர்மனு லிக்தை வழிகாட்டி நிகழ்ச்சி இத்தனை ஆதாரப்பூர்வமான விஷயங்களா? இது இதுவரைக்கும் நமக்கு தெரியவே இல்லையே என்று நிறைய பேர்கள் யோசித்திருப்பீர்கள். அதற்காக தான் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஸோ வழிகாட்டி அப்படின்னு சொல்லும்போதே கண்டிப்பாக இறைநேச செல்வர்களுடைய ஞாபகம் கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு மஹல்லாவிலும் இறைநேச செல்வர்கள் இருந்து நேர்வழி காட்டி கொண்டிருப்பார்கள். அது இன்று மட்டுமல்ல, நேற்றும் இனி வரக்கூடிய ஹியாமத் வரையும் கண்டிப்பாக நடக்கும். இறைநேச செல்வர்கள் நம்மையெல்லாம் வழிபடுத்தி நெறிப்படுத்தி நம்மை முறைப்படுத்தக்கூடிய அருமையான விஷயங்களை நமக்கு புலப்படுத்தியிருப்பார்கள். இந்த இறைநேச செல்வர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி எங்களால் முடிந்தவரை ஒளிப்பதிவிலும் உங்களுக்காக அறிமுகம் செய்து வைக்கிறோம். இறைநேச செல்வர்கள் வழியில் நடப்போம். இந்த நிகழ்ச்சியில் இன்று எந்த இறைநேச செல்வர் பாருங்க. அவுலியாக்களின் தரிசனம் பெற்றால் ஆத்மாவுக்கு சுகம் சுகம், எவருக்கும் இதிலே சந்தேகம் வேண்டாம், ஏற்றுக்கொண்டோர்க்கு ஜெயம் ஜெயம்.
செல்வர்கள் வழியில் நடப்போம் நிகழ்ச்சியை பார்த்திருப்பீர்கள். இன்று உண்மையிலேயே நமக்கு ஒரு புதிதான விஷயம் அறிமுகமாக இருக்கும். சந்தோஷங்கள், மத பாகுபாடின்றி இன வேறுபாடின்றி சென்று அருமையாக இங்கு எல்லோரும் வந்து செல்வது உண்மையிலேயே மத நல்லிணத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒன்று. இறை நேச செல்வர்கள் வழியில் நடப்போம் நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக எல்லா தேவைகளும் நம்முடைய எல்லாவற்றுக்கும் போதுமானவன் அல்லாஹு தாலா ஒருவனே. இறைஞ்சுவதும் கேட்டு பெறுவதும் அழுது பெறுவதும் மன்றாடி பெறுவதும்
அல்லாஹு தாலா ஒருவிடர் மட்டுமே. நாம் கேட்கும் துவாக்கள் அத்தனையும் அல்லாஹு தாலா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான். இன்னும் சொல்லப்போனால், நாங்கள் அறிந்து செய்த பாவங்கள், அறியாமல் செய்த பாவங்கள், தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், புரிந்து செய்த பாவங்கள், புரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னித்து நம் துவாக்களை கபூலாக்குபவன் அல்லாஹ் தாலா ஒருவனே. இறைவனிடம் கையேந்துங்கள். இன்று என்ன துவா கேளுங்கள். تباركت ربنا وتعاليت اللهم اجعل القرآن العظيم ربيع قلوبنا ونور صدورنا وذهاب همومنا وغمومنا اللهم ذكرنا منه ما نسينا وعلمنا منه ما جهلنا وارزقنا تلاوته آناء الليل وأطراف النهار على الوجه الذي يرضيك عنا اللهم اجعله حجة لنا لا حجة علينا وسائقا لنا إلى جناتك جنات النعيم برحمتك يا أرحم الراحمين اللهم فرج هم المهمومين من المسلمين ونفس كرب المكروبين واقض الدين عن المدينين واشف مرضانا ومرضى المسلمين يا أرحم الراحمين اللهم بعلمك الغيب وقدرتك على الخلق رمضان. நாம் கேட்கும் துவாக்கள் அத்தனையும் அது முறையாக இருந்தால் அந்த துவாக்களை நிச்சயமாக அல்லாஹு தஆலா ஏற்று நமக்கு ஒரு நேர்வழிப்படுத்துவான். நம்மை எல்லாம் வளமாக வாழ வைப்பான். எங்கும் எதிலும் நமக்கு வெற்றியை மட்டுமே தெரித்தருவான். இந்த துவாவே அதற்கு ஒரு சாட்சி. இறைவனிடம் கையேந்துகள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்தது நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக, எப்படி ஒரு சலாமை கொண்டு ஆரம்பித்தோமோ, எப்படி ஒரு இசையாய் கொண்டு ஆரம்பித்தோமோ, எப்படி ஒரு நல்ல வரிகளை கொண்டு ஆரம்பித்தோமோ, அதே போல் இந்த ஆறாம் நாள் நோன்பு நோற்பதற்கு முன் ஒரு அழகான இசையுடன், அழகான குரலுடன், அழகான வரிகளுடன் இன்றைய சலாமை பார்க்க கேளுங்க. சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஸபா முஸ்தஃபா சே கஹ தேனா கம் கே மாரே சலாம் கஹதே மூஸ்தஃபா சே கஹ தேனா கம் கே மாரே சலாம் கஹதே ஹே யாத் கர்தே ஹே தும்கோ ஷாம் ஓ சஹர் தில் ஹமாரே சலாம் கஹதே யாத் கர்தே ஹே தும்கோ ஷாம் ஓ சஹர் தில் ஹமாரே சலாம் கஹதே ஹே அல்லாஹ் அல்லாஹ் ஹுஸூர்
آتے مرحبا رنگ و نور کی باتیں اللہ اللہ حضور کی باتیں مرحبا رنگ و نور کی باتیں چاند جن کی بلا ستارے سلام کہتے ہیں ایسا مصطفیٰ سے کہہ دینا غم کے مارے سلام کہتے ہیں یاد کرتے ہیں تم کو شام و سحر دل ہمارے سلام کہتے ہیں عاشقوں کا سلام لے جاؤ غمزدوں کا پیام لے جاؤ غمزدوں کا پیام لے جا او حاجیوں مصطفیٰ سے کہہ دینا حاجیوں مصطفیٰ سے کہہ دینا بے سہارے سلام مصطفیٰ سے کہہ دینا غم کے مارے سلام کہتے ہیں یاد کرتے ہیں تم کو شام و سحر دل ہمارے سلام کہتے ہیں ஆறாம் நாள் நோன்பிற்காக எல்லோருமே நோன்பு வைத்து அல்லாவின் வழி நடப்பதற்காக காத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் உங்கள் தேவைகள் அத்தனையும் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக பூர்த்தி செய்து வைப்பானாக. ஆமீன். நிகழ்ச்சி முடியக்கூடிய நேர காலம் நிச்சயமாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் ஒவ்வொரு நோன்பாக கழிந்து கொண்டிருக்கிறது என்ற வருத்தம் கூட. அல்லாவை அதிகமாக வணங்குங்கள், அதிகமாக துவா செய்யுங்கள், எல்லாமே கபுலாக்கி தருவான். இது ஏனென்றால் ரம்ஜான் மாதம் 30 நோன்புகளில் முதல் 10 நோன்புகளான ரஹமத்துகள் பொழியக்கூடிய நோன்பு காலம். உங்களுக்கு அல்லாஹாலா நிச்சயமாக என்றும் என்றென்றும் எப்போதும் எல்லா விஷயங்களும் ரஹமத்தை பொழிந்து கொண்டே இருப்பானாக. மீண்டும் நாளை 7 நாள் நோன்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். வசலாம். ரமசான் 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 ரமசான்